ஐந்து நட்சத்திர விடுதியில் குடும்பத்தோடு கும்மாளமிடும் உதயநிதி. அதாவது உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இங்கே இருந்து ஏதோ வியாபார விஷயமா போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய வந்து வர்த்தகங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்களாம், அதுக்காக வந்து அவர் போயிருக்கிறதா சொன்னாங்க. ரைட்டு, அது முதலமைச்சர் தானே போகணும். முதலமைச்சரோட சேர்ந்து பரிவாரம், படை கூட பிறந்தது, அண்ணன் தம்பி பேரன் பேத்தி மாமன் மருமகன் மச்சான், இப்படி எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனால் இந்த இதுக்கெல்லாம் வந்து இதோட செலவெல்லாம் வந்து யார் தலையில் விழுகிறது? பொதுமக்கள் நம்ம தலையில விழுகும். நம்ம காசு எடுத்துட்டு போய் இவங்க சுகவாசமாக கொண்டாடுறாங்க, என்னத்தை சொல்ல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பொங்காலம் அடிக்கடி சொல்லுவாங்க உதயநிதி அப்படின்னு. உதயநிதி தான் பார்த்தா இன்னைக்கு 5-ஸ்டார் ஹோட்டல் வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு குடும்பத்தோட குதுகலிச்சு. இங்கே ஓட்டு போட்டவங்க போகிறான் வந்து மேலே வானத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறேன், நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம், நாளான்னைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். இவங்க நம்ம காசை எடுத்து போய் நம்ம தலையிலேயே கடனையும் வாங்கி, அதாவது வெளிநாட்டு கடனை வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு பலவும் இருக்கு, அது எவ்வளோ கணக்கு வழக்குங்கிறது தெரியல. ஒவ்வொருத்தர் தலைக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய லம்பான அமௌண்ட்டே இருக்கும் போல் இருக்கு. அவ்வளோ கடங்காரன் நம்ம காசை வாங்கிட்டு போய் இவர் போய் குதுகலிக்கிறாரு. உண்மையிலே சொல்கிற வெக்கமா இல்லையா இப்படிலாம் பண்ணுறதுக்கு? ஒரு அளவு இல்லை சீரோத்தோடு பண்ணுறதுக்கு. நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா? நீ பார்த்துக்குங்க உறவுகளே, மாற்றி மாற்றி ஓட்டு போட்டீங்கல்ல,